அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இலங்கையின் முதல் பெண் பிரதி பொலிஸ்மா அதிபர் முகம் கொடுத்திருக்கும் சவால்கள். உலகின் முதல் பெண் பிரதமரை கொண்ட நாடு என்ற பெருமையை பெற்ற இலங்கை அதன் பின்னர் ஜனாதிபதியாகவும் பிரதம நீதியரசராகவும் கூட பெண்களை ஏற்றுக்கொண்டது. நாட்டின் சனத்தொகையில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் பெண்கள். அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் ஆடை தொழிற்துறை, மத்திய கிழக்கில் பணிப்பெண்களாக இருப்போரின் வருமானம் மற்றும் தேயிலை தொழிற்துறை ஆகிய மூன்று பிரதான துறைகளில் இருப்பவர்களும் பெண்களே. அரசியல், கல்வி, தொழில்துறை, வணிகம், நிர்வாக பொறுப்புகளில் பிரகாசிக்கும் பெண்கள் கொண்ட பெருமைமிகு நாடு இலங்கை. எனினும் இலங்கையின் முதல் பெண் பிரதி பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்ட பிம்ஷானி ஜியாசின் ஆராய்ச்சியின் விவகாரத்தை பார்க்கும்போது இது தொழில்துறையுடன் இணைந்த சீர்திருத்தங்களுக்கு உட்படாத பழமையான சட்டங்கள் பற்றிய விவாதமா, அல்லது பெண்கள் இவ்வாறான உயர் பதவிகளில் இருப்பதை விரும்பாத ஆணாதிக்கவாத சிந்தனையின் வெளிப்பாடா என்ற இருவேற கோணங்களில் நோக்க வேண்டியுள்ளது. மறுபக்கம் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட போலீஸ் கட்டளை சட்டங்களில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய அழுத்தங்களும் சிவில் சமூகத்தினர் மத்தியில் எழுந்துள்ளன. சமூக ஊடகங்களிலும் இது தொடர்பாக காரசாரமான விவாதங்கள் மேலெழுந்துள்ளன. ஏனென்றால் மேற்படி பிம்ஷானி யாசின் ஆராய்ச்சியின் நியமனத்தில் நியாயம் இல்லை என்றும் அவரை பணி நீக்கம் செய்ய கோரியும் உச்ச நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பவர்கள் போலீஸ் சேவையிலுள்ள 32 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் ஆவார். இதில் முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான ருவான் குணசேகரவும் அடங்குகிறார். இவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? பிரதி போலீஸ்மா அதிபர் என்ற பதவி உயர்வானது பிம்ஷானிக்கு போலீஸ்மா அதிபர் மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடனேயே வழங்கப்பட்டது. எனினும் பெண் என்ற சொல்லை மாத்திரம் கருத்திற்கொண்டு போலீஸ் நியமனங்களை வழங்கும் ஒழுங்குமுறை இல்லை என்ற காரணத்தினால் அவருக்கு பிரதி போலீஸ்மா அதிபர் என்ற நியமனத்தை வழங்க முடியாது என்றும் இது சட்டவிரோதமான பதவி உயர்வு என்பதே மனுதாரர்களின் பிரதான வாதமாகும். அதாவது போலீஸ் பதவி உயர்வு குறித்த சுற்று நிருபங்களில் பெண் என்ற பதம் பயன்படுத்தப்படாமை காரணமாக பெண்கள் எவரும் பிரதி போலீஸ்மா அதிபராக முடியாது என மனுதாரர்கள் மனுவூடாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அவ்வாறான பின்னணியில் வழங்கப்பட்டுள்ள இந்த பதவி உயர்வு ஊடாக அரசியல் அமைப்பினால் உறுதி செய்யப்பட்டுள்ள தமது அடிப்படை உரிமைகளை மீறப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் 32 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு விசாரணை கடந்த 16 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மனுதாரர்கள் கோரும் இடைக்கால தடை உத்தரவுக்கு எதிரான குறித்த ஆட்சேபங்களை எதிர்வரும் 3 காலத்துக்குள் எழுத்து மூலம் முன்வைக்குமாறு பிரதிவாதிகள் தரப்புக்கு உத்தரவிட்டுள்ள நீதிமன்றம் தொடர்ந்து மனுவினை எதிர்வரும் 18 பரிசீலிப்பதாக அறிவித்துள்ளது. இலங்கை போலீஸ் சேவையானது 2016 150 வருடங்களை நிறைவு செய்தது. பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி காலத்தில் நாட்டின் அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் நிர்ணயிப்பதற்காக 1865 16 இலக்க போலீஸ் கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்டது. இக்கட்டளை சட்டமானது இலங்கையில் ஒரு போலீஸ் படையை உருவாக்குவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்குமான கட்டளை என்றே அழைக்கப்பட்டது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ரத்னகிரி மாவட்ட போலீஸ் தலைமை அதிகாரியாக விளங்கிய வில்லியம் ராபர்ட் கேம்பல் என்பவரை அப்போதைய ஆளுநர் பிரெட்னிக் நோர் 1866 செப்டம்பர் 3 இலங்கை போலீஸ் படையின் பிரதம போலீஸ் அத்தியட்சராக நியமித்தார். அந்த தினமே இலங்கை போலீஸ் சேவையின் ஆரம்ப நாளாக விளங்குகின்றது. இந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட போலீஸ் கட்டளை சட்டமானது இலங்கை சுதந்திரம் அடையும் வரையான காலகட்டம் வரை பல திருத்தங்களுக்கு உட்பட்டுள்ளது. இறுதியாக 1984 41 இலக்க போலீஸ் சட்டம் திருத்தப்பட்டது. அதிலிருந்து சுமார் 3.5 காலத்துக்கு மேல் இச்சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே போலீஸ் பதவிகளில் உயர் நியமனங்கள் என்பது குறித்தான விதிமுறைகள் மற்றும் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை சட்டங்களில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுவதில் நியாயங்கள் உள்ளன. இலங்கை போலீஸ் சேவையில் 1997 இணைந்து கொண்டவர் பிம்ஷானி. அம்பாந்தோட்டை வீரகட்டிய பகுதி கிராமத்தை பிரபலமாக கொண்டவர் ருகுனு பல்கலைக்கழகம் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக பட்டதாரி ஆவார். யுத்த காலகட்டத்தில் பவுனியா போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய அவர் புலனாய்வு பிரிவில் 14 பணிபுரிந்தவர். சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியாகவும் இருந்தவர். கிழக்கு தீமோர், தெற்கு சூடான் ஆகிய நாடுகளில் பணியாற்றியவர் மட்டுமன்றி ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பிரிவிலும் 2 பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கு சிரேஷ்டதரம் கொண்ட நியமனங்கள் கிடைக்கப்பெற வேண்டுமென்ற இவரது போராட்டம் நீண்டது. புள்ளி விவரங்களின்படி 85,000 கொண்ட இலங்கை போலீஸ் சேவையில்
8,900 பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமை புரிகின்றனர். 2000 தனது முதுமாணி பட்டத்தை பெற்றுக்கொண்ட பிம்ஷானி உதவி போலீஸ் அத்தியட்சர் திறந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்றும் அவருக்கு அப்பதவி வழங்கப்படவில்லை. சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு பின்னரே அவருக்கு 2007 பதவி வழங்கப்பட்டது. 2013 போலீஸ் அத்தியட்சராகவும் 2017 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சராகவும் பதவி உயர்வு பெற்றார். போலீஸ் சேவையிலுள்ள சிரேஷ்ட பெண் போலீஸ் அதிகாரிகள் பதவி உயர்த்தப்பட வேண்டுமென்ற இவரது போராட்டமே 2019 8 பெண் போலீஸ் அதிகாரிகள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களாக பதவி உயர்வு பெற காரணமாயிற்று. தற்போது இவ்வாறான சிரேஷ்ட பதவிகளில் 10 பெண் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமே இலங்கையில் உள்ளனர். இது இந்த தரத்திலுள்ள மொத்த போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் 0.01% என்பது முக்கிய விடயம். என்னதான் சட்டம் மற்றும் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருந்தாலும் தமது துறைக்குள்ளும் ஆண் பெண் என்ற பிரிவினைகள் தொழில் ரீதியாக உள்ளதை பிம்ஷானி அறிந்து அதை கண்டு பின்வாங்கவில்லை. கடந்த வருடம் செப்டம்பர் 1 முதல் பெண் பிரதி போலீஸ் மாதிபராக இவர் நியமிக்கப்பட்டவுடன் இலங்கை போலீஸ் சேவை வரலாற்றை மாற்றிய பெண்ணென இவருக்கு ஊடகங்கள் புகழாரம் சூட்டின. ஆனால் அடுத்த மாதமே இவரது பதவியுயர்வு அடிப்படை மனித உரிமை மீறல் என மனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இலங்கை அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தின் 12 12 பிரிவின்படி பிரஜைகள் எவரும் பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்ட முடியாதென கூறப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கையின் காலனித்துவ கால சட்டங்கள் இன்னும் அமுலில் உள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது. சர்வதேச நியமங்களுக்கேற்ப அவை மறுசீரமைக்கப்படல் வேண்டுமென்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் எந்த அரசாங்கத்தினாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இந்தியாவின் போலீஸ் சட்டங்களில் போலீஸ் பதவி உயர்வு தொடர்பான சரத்துக்கள் ஆண் அல்லது பெண் இருபாலரையும் தாண்டி 3 பாலினத்தவருக்கும் சமமாக பயன்படுகின்றன. ஆரம்ப காலத்தில் ஆண்கள் என்று மட்டும் பாவிக்கப்பட்டு வந்த சொல் நாளடைவில் பல துறைகளில் ஆண்கள் அல்லது பெண்கள் என மாற்றப்பட்டு இப்போது பாலினம் குறிப்பிடப்படாமல் நபர் என்றே உபயோகிக்கப்படுகின்றது. அரசியலமைப்பை விட ஒரு நாட்டில் வலிமையானது எதுவும் இல்லை. அதன் அடிப்படையில் பிரதி போலீஸ் மாதிபர் பிம்ஷானிக்கு நியாயம் கிடைக்கும் பட்சத்தில் இந்த நாட்டின் சகல அரசு சேவைகளிலும் திறமையிருந்தும் அடக்குமுறைக்குட்பட்டிருக்கும் பெண்களுக்கு விமோசனம் கிட்டும் என்று கூறலாம். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com